உங்கள் எல்லாருக்கிட்டையுமே இப்போ நான் ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்க போகிறேன். பட் நான் கேட்கக்கூடிய அந்த கேள்வியை யாருமே வந்து ஷையை ஃபீல் பண்ணிக்கோனா ஓப்பனாக போய் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணாட்டையும் பரவாயில்ல, நான் கேட்கக்கூடிய அந்த க்வெஸ்சன்ஸை உங்களுடைய திங்கிங் வரைக்கும் நீங்கள் கொண்டு போனாவே அது இந்த வீடியோக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான் நான் சொல்லுவேன். அது என்ன க்வெஸ்சன்ஸ்னால், யாருமே இல்லாத ஒரு இடத்துல உங்களை கொண்டு போய் நிற்க வச்சு ஒரு டாஸ்க் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த டாஸ்க்கை கொடுக்குறவுமே கூட அந்த டாஸ்க்கை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவார், நீங்கள் மட்டும்தான் அந்த டாஸ்க்கை பண்ண போகிறீங்க, வேறு யாரும் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன டாஸ்க்னால், உங்களுடைய இடது கண் பார்வைக்கு நேராக 100 நாளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, உங்களுடைய வலது கண் பார்வைக்கு நேராக அதே 100 நாளுக்கு தேவையான ஃபுட்டு சாப்பாடு இருக்குது. ரெண்டுத்தில் ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணணும், ஆனால் சூஸ் பண்ணுற அந்த ஒன்று தான் அடுத்த 100 நாளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும், வேறு எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. இப்போ 20 கிலோமீட்டர் சர்க்கம்ஸ்டன்ஸில் யாருமே இல்லைங்கிற காரணத்துக்காக சாப்பாடு வேணான்ட்டு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை உயிர் தான் நம்ம முக்கியம் அப்படின்னு ட்ரெஸ்ஸை விட்டுட்டு சாப்பாடு சூஸ் பண்ணுவீங்களா? சாப்பாடு தானே சூஸ் பண்ணுவோம். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன், இப்போ நமக்கு மானம் மரியாதை இதெல்லாம் முக்கியம், கௌரவம் முக்கியம் அப்படின்ட்டு இருப்போம், ஆனால் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் தான் உயிர். பட் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்படும் போது தான் அதோடைய அந்த வேல்யூ நமக்கு தெரியும், உயிரோடைய வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த உயிருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, அந்த உயிருக்கு ஒரு ஃபீவர்னு வரும்போது, நம்ம சாப்பிடக்கூடிய டானிக் டேப்லெட் அதில் கூட பாருங்கள் எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று இருக்குது, கரெக்டான ஒன்று. அதே போல தான் ஒரு பையனுடைய உடம்பு வலிமையாக இருக்குது, இல்லை ஒரு பொண்ணோட உடம்பு நல்லா வலிமையாக ஸ்ட்ரென்த்தாக வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கான காரணம் முழுக்க முழுக்க அவங்க அம்மா அப்பா கொடுக்கக்கூடிய ஊட்டம். ஆனால் அதே அதோட அந்த பையனுடைய பிரெயின் இன்டெலெக்சுவலாக இருக்குது, அந்த பொண்ணுடைய பிரெயின் இன்டெலெக்சுவலாக நாலேஜபுளாக இருக்கிறாங்க, கரெக்டாக திங்க் பண்ணுறாங்க, க்ரியேட்டிவிட்டி நிறைய இருக்குது அப்படின்னா அதுக்கான காரணம் அவங்க படித்த அந்த எஜுகேஷன். அந்த அதாவது ஒரு சொசைட்டியை ஒவ்வொருத்தராலையும் மாற்ற முடியுங்கிறத எஜுகேஷன் மூலிமா மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். அந்த எஜுகேஷன்லேயே 27 வருஷமாக ஒரே புக்கே ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்கிறதால என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத அவங்களே முன்னாடி ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க, அதுவும் ஓரளவுக்கு கரெக்டாக ஆகிடுது. ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் கேட்குறாங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வேலைக்கு ஆகாதுன்னு சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தாங்க. இதுவே ஒரு விதமான எக்ஸ்பைரி தான் இல்லையா, இந்த புக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, எங்கிருந்து எடுத்தாலும் பசங்க எழுதிடுறானுங்க, இதனால் அவங்களுடைய நாலேஜ் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுக்காக அதை மாற்றி சமச்சீர் கல்வி கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பைரி டேட் இருக்கும்போது ஏன் இந்திய அரசியலமைப்பு சட்டங்களில் எக்ஸ்பைரி டேட் இருக்கக்கூடாது? அதுக்கான ஒரு ப்ரூஃப் என்ன நான் சொல்ல போகிறேன்னா, 1950களுக்கு முன்னாடி தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்டது. அந்த டைமில் இந்தியோட பாப்புலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 50 கோடி மக்கள் தான் இருந்துட்டு இருந்தாங்க, 45-50 கோடி மக்கள் தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அதோட பல மடங்கு அதிகமாகி 100 கோடி அதிகமாகி 140 கோடி நெருங்க போகுது 2022 ஸ்டார்டிங்கில். அதனால தான் நான் தமிழ்நிலையிலுமே கூட அம்பேத்கர் பண்ண மிகப்பெரும் ஒரு தவறு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட எல்லாம் எழுதி முடிக்கும் போது, இந்திய அரசியலமைப்பு சட்டமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடுகளிலிருந்து எது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் எடுத்து நம்ம வகுத்தது இந்த முக்கால்வாசி சட்டங்கள். பட் அந்த சட்டங்களுடைய முடிவில் இப்போ எழுதக்கூடிய இந்த சட்டங்கள் இன் ஃபியூச்சரில், அதாவது ஒரு 50 வருடம் கழித்தோ, இல்லை மக்கள் தொகை ஒரு 140 கோடி மக்கள் தொகை 150 கோடி மக்கள் தொகை வந்த பிறகோ, அப்போ இருக்க மக்கள் தொகை ஏற்ற மாதிரி இதை ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வந்திருந்தார்னா, இன்றைக்கி வம்சாவளி ஆட்சி முறையும் நடந்துகிட்ருக்கு, அதே போல் பெயராட்சி முறையும் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் நம்மளால் உடச்சிருக்க முடியும். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்களேன், இப்போ தமிழ்நாடு ரெண்டு பெரிய கட்சியாக இருக்கிறது, இது ரெண்டு கட்சி அது தெரியும் இல்லையா. ஒரு கட்சி என்ன சொல்கிறாங்க, அவங்க வம்சாவளி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை நம்ம விடவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுவும் நமக்கு கஷ்டம் தான், வம்சாவளி ஆட்சி பண்ணிட்டு இருந்தால் வேறு யாரும் உள்ளே போக முடியாது, ஒரு விஷயம் நல்ல விஷயம் தான். அதே போல் இன்னொரு கட்சி என்ன பண்ணுறாங்க, அவங்க பெயர் கட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த பேர் இல்லைனா அவங்களாம் ஆளே இல்லைங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் அதுவும் நமக்கு கேடு தான், யாரோ ஒருத்தவங்க நல்லது பண்ணாங்க, அவங்க பேரை வச்சு ஒருத்தவங்க நல்லது பண்ணுறாங்கங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இல்லையா, அப்படி பண்ண அவசியமே கிடையாது. ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு ஆபத்து தான். ஆனால் இவங்களுக்கு வர சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஏறச்சு ஒருத்தவங்க நமக்கு சீக்கிரமாக வருவாங்க. சின்ன வயசில் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு தம்பி ஒரு அண்ணனை குறை சொல்லிக்கிட்டே இருக்கான், இல்லை ஒரு அண்ணன் ஒரு தம்பி குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, இடையே இதுதான் வேலையோட ஒருத்தனை பார்த்து வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத, வேலையை பார்க்கணும் போங்கடா அப்படின்றவாங்க. ஆனால் அதே அம்மா அப்பா அவங்களோட கட்சி தலைவர்கள் எதிர்கட்சியை வந்து அது பண்ணல இது பண்ணலன்னு குறை சொல்லியே ஓட் கேட்டால் அதை கைத்தட்டி வரவேற்கிறாங்க, இது நடக்குதா இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த லாஸ்ட்டில் மாற்றங்கள் கொண்டு வரது மூலிமா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இதெல்லாம் நடக்குது நடக்கலைங்கிறதையும் தாண்டி உங்களுடைய ஒப்பீனியன் ரொம்ப ஃபஸ்ட்டு ஒப்பீனியன் தான் ரொம்ப முக்கியம். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம், வரேன்.